கொள்ளி ஆற்றில் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசுக்கு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசுக்கு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் வேளாண் பாசனத்திற்கும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக அமராவதி ஆற்றுப்படுகை வந்து விளங்குகிறது. இந்த அமராவதி அணைக்கு வந்து நீர் ஆதாரமாக திகழும் சிலந்தி ஆற்றின் குறுக்கேதான் கேரள அரசு வந்து அணை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமராவதி அணையினுடைய முக்கிய நீர் ஆதாரங்களான இந்த கேரளா மாநிலம் சட்டம் மூணார் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாம்பாறு, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகி அமராவதி அணையை வந்தடையும் தேனாறு, சிலந்தி ஆறு மற்றும் சின்னாறு ஆகியவை உள்ளன. இந்நிலையில அந்த இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்த வட்டவடா கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட அந்த பெருங்குடா என்னும் இடத்துல சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து தற்போது கேரள அரசு வந்து தடுப்பணை கட்டி வருகிறது. இந்நிலையில இது தொடர்பான செய்தித்தாள்கள் வந்த செய்தியை வந்து தானாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நீதிபதி உறுப்பினர் நீதி சத்யகோபால் அமர்வு வந்து ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு தானாக முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்டு இன்று காலை விசாரித்தது. இதையடுத்து கேரள அரசுக்கு இது தொடர்பாக அணை கட்டுவது தொடர்பாக குறிப்பாக அந்த சுற்றுச்சூழல் ஆணையம் அதே போல தேசிய வனவிலங்குகள் ஆணையம் ஆகியவற்றுக்கு உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை வந்து முன்வைத்தார்கள். அப்படி எதுவும் அந்த அனுமதி பெறப்படவில்லை என்றால் உடனடியாக அந்த அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு வழக்கறிஞரிடம் இந்த அணை கட்டுவதனால தமிழக அரசுக்கு என்ன பாதிப்பு என்பது குறித்தும் விளக்கம் அளிக்குமாறும் கூறி இந்த வழக்கு விசாரணையை வந்து வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.